வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இப்போது என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதை எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்மளுடைய தமிழன் பாரதி சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழன் பாரதி சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஜாப் அப்டேட்ஸ் மற்றும் ஸ்கூல் காலேஜ் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவின் தாக்கத்தை பார்த்திங்கன்னா அதிகமாகிக்கிட்டே போகுது. கிட்டத்தட்ட 2000 கிட்ட வந்து தமிழ்நாட்டில் வந்து போய்கிட்டு இருக்குது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா 9, 10, 11 வகுப்பு மாணவர்கள் பார்த்திங்கன்னா லீவ் வந்து அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆல் பாஸ் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அது கல்லூரிகளுக்கும் பார்த்திங்கன்னா லீவ் வந்து அறிவிச்சிருக்காங்க. செமஸ்டர் லேப் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சில காலேஜில் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா 12 வகுப்பு மாணவர்கள் வந்து அவங்க ஒரு கோரிக்கை வந்து வச்சுருந்தாங்க. எங்களுக்கும் ஆல் பாஸ் போடுங்கன்ற மாதிரி கோரிக்கை வந்து வச்சுருந்தாங்க. 12 வகுப்பு பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல் பாஸ் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து காலேஜ் சேர்றதுக்கு வந்து அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வேலைக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுடைய 12th மார்க் வந்து தேவைப்படும் கண்டிப்பாக. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆல் பாஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸின் கோரிக்கை காரணமாக பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாம் போனாலும் அதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து கன்ஃபார்மாக சொல்லலை. அது போக பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து போஸ்ட்போன்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. மே 3 தேதி தொடங்க வேண்டிய எக்ஸாம் வந்து ஒரு வாரம் கழித்து கூட தொடங்க வாய்ப்பு இருக்குது. நன்றி.